your channel Spicy Kanama. நான் உங்க ஆனந்தலட்சுமி. இன்னைக்கு நம்ம ஒரு ஹேர் கேர் வீடியோ தான் பார்க்க போறோம். எஸ் என்ன பார்க்க போறோம் வீடியோல அப்படின்னா இளநரைய எப்படி தடுக்கலாம், எதனால வருது, இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும். நம்மளுடைய சேனல்ல இப்போ 300+ சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாயின் ஆயிட்டாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிற உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளுடைய ஃபேமிலியில இப்போ 300+ மெம்பர்ஸ் இருக்கும். அண்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, தயவு செஞ்சு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்களும் நம்மளுடைய ஃபேமிலியில ஒரு மெம்பரா சேஞ்ச் ஆகிடுங்க. இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இளநரையில ரொம்ப காமன் ப்ராப்ளமா இருந்ததே இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10 in 7 பேருக்கு இந்த இளநரை ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கு. இது இவ்வளவு காமன் ப்ராப்ளமா மாறதுக்கான காரணம் இன்னைக்கு நாம கொண்டு வந்திருக்க உணவு பழக்க வழக்கங்கள், அதுக்கப்புறமா இருக்கிற நிறைய பொல்யூஷன், ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர், இது எல்லாமே தான் இது ஒரு காமன் ப்ராப்ளமா மாறதுக்கான மெயின் ரீசன். அண்ட் இது போக ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சரியான ஃபுட் எடுக்காதது, அதாவது நம்மளுக்கு நிறைய விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கும். மெயின்லி B12 விட்டமின் டெஃபிஷியன்சி வந்து இதுக்கு ரொம்ப மேஜர் ரோல் பிளே பண்ணுது இளநரை வர்றதுக்காக. அண்ட் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்களுக்கும் அதிகமான இளநரை வருது. இது போக நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அண்ட் ஹெரிடிட்டி, இது எல்லாமே இளநரை வர்றதுக்கான பேசிக் ரீசன்ஸ். இது போக பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க ஹேருக்கு வந்து நிறைய மெயின்டைனிங் யூஸ் பண்ணீங்கன்னா, அதாவது ஃப்ரீக்வெண்டா வந்து உங்க ஹேரை கலரிங் பண்றது, ப்ளீச் பண்றது எல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமே உங்களுக்கு வந்து இளநரை வர ஆரம்பிச்சிடும். ஸ்மோக்கிங் ஹேபிட், லாங் டேர்ம் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்ததுதான் அவங்களுக்கும் கண்டிப்பா இளநரை வரும். ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, இப்போ ஸ்மோக் பண்றவங்களுக்கு நியர்பையா நீங்க வந்து ஃப்ரீக்வெண்டா இருந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து இளநரை வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸ்மோக் பண்ற பீப்புள்ஸ் நீங்க உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க பக்கத்துல உள்ளவங்களையும் சேர்த்து அழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளீஸ் பி அவேர். சோ நம்ம டைரக்டா ரெமிடிஸ்க்குள்ள போயிடலாம். அதாவது உங்களுக்கு நான் ரெண்டு ரெமிடி தான் சொல்ல போறேன். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ரெமிடி இது ரெண்டுமே. இதை நீங்க பண்ணாலே போதும், வேற எந்த ரெமிடியும் நீங்க ட்ரை பண்ண தேவை இருக்காது. என்ன அப்படின்னா, இப்ப உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, இளநரை ஏதாவது ஒரு ஹேர் அப்படி இருக்கு இல்ல ரெண்டு ஹேர் அப்படி கவுண்டபிள் இதுல வந்து உங்களுக்கு ஹேர் இருக்கு, இளநரை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரெமிடி யூஸ் பண்ணலாம். அண்ட் இனிஷியல் ஸ்டேஜ் இப்பதான் எனக்கு இளநரை வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றவங்களும் வந்து இந்த ரெமிடி யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஒண்ணுமே கிடையாது. தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அப்படிங்களா, கோகோனட் மில்க், தண்ணி அதிகம் சேர்க்காம ஓரளவுக்கு திக்கான பாலாவே எடுத்துக்கோங்க. தேங்காய் பாலை ஒரு காட்டன்ல டிப் பண்ணி டிப் பண்ணி உங்க ஸ்கேப் ஃபுல்லா முதல்ல தடவிடுங்க. அதுக்கப்புறம் ஹேர் ரூட்ல இருந்து எண்ட் டிப் வரைக்கும் நல்லா தடவிடுங்க. சோ நல்லா தடவிட்டு ஒரு கொண்டை போட்டு ஏதாவது ஒரு இப்ப ஷவர் பேக்கோ இல்லைன்னா ஒரு காட்டன் துணியோ ஏதோ ஒன்று வச்சு உங்க ஹேரை ஃபுல்லா வந்துட்டு நீங்க கட்டிடுங்க. ஓகேங்களா, பாய்ஸா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கேர்ள்ஸா இருக்கும் போது நீங்க நீளமா முடியக்கூடிய நீளமா எல்லாத்துலயும் நீங்க தடவிட்டு நல்லா ஒசத்தி ஒரு கொண்டை போட்டு அதை நல்லா கவர் பண்ணி ஒரு காட்டன் கிளாத் அல்லது ஏதாவது ஒரு ஷவர் பேக் இருந்துச்சுனாலும் அதை போட்டு நீங்க வந்து கட்டி வச்சிருங்க. கட்டிட்டு ஒரு 15-20 minutes அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா உங்க ஹேரை வந்து நீங்க நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஒரு மைல்டு ஷாம்பு கொஞ்சம் அமௌண்டா எடுத்து போட்டு நீங்க வந்து வாஷ் பண்ணிடுங்க. சோ அப்படி நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே வந்தீங்கன்னா வீக்லி 2x நீங்க பண்ணா போதும். சோ இப்படி நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கும் 1-2 முடி இளநரையா இருக்கவங்களுக்கும் சீக்கிரமா சரியாயிடும். ஓகேங்களா. அண்ட் இது போக இன்னொரு செகண்ட் ரெமிடி என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். ஆக்சுவலி இது இளநரை அப்படின்னு மட்டும் இல்ல, வயசானவங்களுக்கு முடி கருப்பா இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு கூட இந்த ரெமிடி வச்சு பிளாக் ஆக்க முடியும். அவங்களுடைய ஒயிட் ஹேரா அல்லது கிரே ஹேரா இருந்தாலும் பிளாக் ஆக முடியும் நிச்சயமா. இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப் தான், ரொம்ப கஷ்டப்பட தேவையே இல்லை. இதுக்கு உங்களுக்கு தேவையெல்லாம் கருவேப்பிள்ளையும் தேங்காயும் மட்டும்தான். கருவேப்பிள்ளைய நல்ல இளம் கருவேப்பிள்ளைய ஃப்ரெஷ்ஷா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து அதை நல்லா மிக்சியில போட்டு அரைச்சிருங்க. ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு உங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஓரமா ஒரு நிழல்ல வந்து அந்த அரைச்சு வச்ச கருவேப்பிள்ளைய காய வச்சிருங்க. நல்லா காஞ்சு பவுடர் மாதிரி ஆனதுக்கு அப்புறமா கோகோனட் ஆயில் அதை போட்டு மூடி வச்சிருங்க. அந்த கோகோனட் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாற ஆரம்பிக்கும். ஒரு 2-3 days நீங்க அப்படி விட்டுடுங்க. அந்த நீங்க அரைச்சு போட்டிருக்கீங்க இல்லையா கருவேப்பிலை, அது எல்லாமே உங்களுக்கு அடியில செட்டில் ஆயிடும். செட்டில் ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து அந்த கோகோனட் ஆயில் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரீனிஷ் கலர்ல உங்களுக்கு மாறிடும். அந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறமா நீங்க வந்து உங்களோட ஆயில் எடுத்து தலையில எப்போதும் போல நார்மலா நீங்க எப்படி தலைக்கு ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்க அந்த ஆயில நீங்க யூஸ் பண்ணலாம். சப்போஸ் சிலருக்கு வந்து அந்த எண்ணெயில வந்து சில விஷயங்கள் இப்படி கடக்கிறது எல்லாம் பிடிக்காது, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா டைரக்டா ஆயில்ல போடாம
ஒரு காட்டன் ஒயிட் காட்டன் கிளாத் எடுத்து அந்த கிளாத்ல நீங்க இந்த அரைச்சு வச்ச கருவேப்பிலையை போட்டு அதை வந்து நீங்க ஆயில போட்டு வச்சிருங்க. சோ தட் உங்களுக்கு அந்த கிளாத்ல இருக்கிற அந்த போர்ஸ் வழியா அந்த எசன்ஸ் கருவேப்பிலையோட எசன்ஸ் வந்து உங்களுக்கு ஆயில் இறங்கிட்டே இருக்கும். நீங்க வந்து சரிச்சு எடுக்கும் போது உங்களுக்கு ஆயில் மட்டும்தான் வரும். சோ பேக்ல இருக்கிற அந்த கருவேப்பிலை வராது. சோ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்களா இருந்தா நீங்க காய்ச்ச வேணா டைரக்டா இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதே குட்டி குழந்தைங்களுக்கு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க காய்ச்சி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ரெமெடி செம்ம ரிசல்ட் கொடுத்ததுங்க எங்களுக்கு. நல்லா தலை ஃபுல்லா ஒயிட்டா இருக்கிற 70+ ஏஜ்ல உள்ள பர்சனுக்கு அழகா இது வந்து பிளாக்கா மாத்தி கொடுத்துச்சு. சோ கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க, பர்ஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரெண்டு சிம்பிள் ரெமெடி தான் சட்டர் முடிச்சுட்டேன், அவ்வளவுதான். இது நீங்க பண்ணாலே போதும், செம்ம ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுவும் ஒரு ரெக்வஸ்ட் வீடியோ தான். இன்னும் சில ரெக்வஸ்ட் இருக்கு. நீங்க பாத்துட்டு வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருக்கு, நீங்க வீடியோ இதை பத்தியாவது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கமெண்ட்ஸ் சொல்லலாம். கமெண்ட்ஸ்ல சொல்ல தயக்கப்படுறவங்க இன்ஸ்டாகிராம்ல ஹீலர் ஆனந்த லட்சுமி அப்படின்ற இந்த அக்கௌண்ட்ல நீங்க எனக்கு டிஎம் பண்ணலாம். சப்போஸ் நீங்க இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜ் பண்றீங்க அப்படின்னா ஹேஷ்டாக் யூடியூப் அப்படின்னு போஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க எனக்கு மெசேஜ் கொடுங்க. உங்களோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்றத டைரக்டா அனுப்பிச்சு வச்சிருங்க. நான் உங்களுக்கான வீடியோஸையும் தொடர்ந்து போடுறேன், ஓகேங்களா? இந்த நம்படி பார்த்து யாரெல்லாம் ரிசல்ட் எடுத்திருக்கீங்களோ இன்ஸ்டாகிராம்ல என்கிட்ட போட்டோவோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி, ஓகேங்களா? சோ மீண்டும் பார்க்கலாம் வேறொரு இதே மாதிரி ஈஸியான சிம்பிளான எஃபெக்டிவான டிப்போட நான் உங்களை மீட் பண்றேன். அண்டர் தென் பாய் ஃப்ரம் உங்கள் ஸ்பைசி கனுமா.